பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீதிமொழிகள் அதிகாரம் 1 கேள்வி எண் 1, எழுதியது யார்? சாலமோன். கேள்வி எண் 2, நீதிமொழிகளால் எவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம்? விவேகம், நீதி, நியாயம், நிதானம். கேள்வி எண் 3, நீதிமொழிகள் பேதைகளுக்கு கொடுப்பது எது? வினாவை. கேள்வி எண் 4, நீதிமொழிகள் வாலிபருக்கு கொடுப்பது எது? அறிவை, விவேகத்தை. கேள்வி எண் 5, நீதிமொழிகளை கேட்டு அறிவில் தேடுகிறவன் யார்? புத்திமான். கேள்வி எண் 6, நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்பவன் யார்? விடை, விவேகி. கேள்வி எண் 7, எது ஞானத்தின் ஆரம்பம்? விடை, கர்த்தருக்கு பயப்படுதல். கேள்வி எண் 8, யார் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள்? விடை, மூடர். கேள்வி எண் 9, எது சிரசுக்கு அலங்காரமான முடியும் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும்? விடை, தகப்பன் புத்தி, தாயின் புதகம். கேள்வி எண் 10, யார் நயங்காட்டினாலும் சம்மதிக்க கூடாது? விடை, பாவிகள். கேள்வி எண் 11, இரத்தம் சிந்தும்படி பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழிபவன் யார்? பாவிகள். கேள்வி எண் 12, டேஸ் சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், விலை உயர்ந்த. கேள்வி எண் 13, டேஸ் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் கொள்ளை பொருளினால். கேள்வி எண் 14, நாம் எல்லாருக்கும் ஒரே டேஸ் இருக்கும் என்று சோம்பேறி பாவிகள் சொல்லுவான் பை. கேள்வி எண் 15, யாருடைய நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக? விடை, பாவிகள். கேள்வி எண் 16, யாருடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிருக்கிறது? விடை, பாவிகளுடைய கால்கள். கேள்வி எண் 17, தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருந்து தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருப்பவர்கள் யார்? பாவிகள். கேள்வி எண் 18, எது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும்? பொருளாசை. கேள்வி எண் 19, யார் பொருளாசை உள்ளவர்கள்? பாவிகள். கேள்வி எண் 20, ஆபத்து காலத்தில் நகைத்து பயப்படும் காரியம் வரும்போது அகாடியம் பண்ணுவது எது? ஞானம். கேள்வி எண் 21, யாருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்? கர்த்தருக்கு. கேள்வி எண் 22, யாருடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள்? ஞானத்தின் கடிந்து கொள்ளுதல். கேள்வி எண் 23, டேஸ் மாறுபாடு அவர்களை கொள்ளும்? பேதைகளின் மாறுபாடு. டேஸ் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும்? மூடரின் நிர்விசாரம். விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பவன் யார்? ஞானத்திற்கு செவி கொடுப்பவன்.